வெல்கம் டு ராஜி முரளி விளாக்ஸ் சேனல். நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கும்பாபிஷேக நீர் தெளிப்பதால் உண்டாகும் பலன்கள், அதை பற்றி சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி பார்க்காத பதிவுகள் எல்லாம் நம்ம பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள், அதில் ஆல் பட்டன் இருக்கும் அத்துடுங்க, நம்ம அடுத்த வீடியோ கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கட்டும். ஒரு ஆலயம் என்பது அதன் கும்பாபிஷேக சமயத்தில்தான் முழுமை பெறுகிறது. கும்பம் என்றால் நிறைத்தல் என்று பொருள். நம் ஆலயங்களில் வீற்றிருக்கும் விக்கிரகங்களுக்கு அபிஷேகங்கள் மூலம் இறை சக்தியை நிறைத்தலே கும்பாபிஷேகம் எனப்படும். இதனை சைவர்கள் மகா கும்பாபிஷேகம் என்றும் வைணவர்கள் மகா சம்ப்ரோக்ஷணம் என்றும் அழைக்கிறார்கள். மேலும் சக்தி வாய்ந்த மந்திரங்கள் மூலம் யாகங்கள் செய்யப்பட்ட தீர்த்தங்களால் இறைவன் மீதும் கோபுர கலசங்கள் மீதும் அபிஷேகம் செய்யப்படுகிறது. கும்பாபிஷேகம் மூலமாகவே விக்கிரகங்கள் தெய்வ சக்தியை பெறுகின்றன. பெரும்பாலும் கும்பாபிஷேகமானது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை செய்யப்படுகிறது. இதன் காரணம் நாம் கும்பாபிஷேகம் செய்யும்போது சார்த்தப்பட்ட அஷ்டபந்தனமானது, அதாவது மருந்து பொருட்கள், 12 வருடங்கள் வரைதான் சக்தியோடு இருக்கும். மேலும் கோவில்களில் ஏதேனும் புனரமைப்பு செய்தாலும் கும்பாபிஷேகம் செய்யப்படும். இதற்கு காரணம் கும்பாபிஷேகத்தில் காணப்படும் கும்பம் கடவுளின் உடலையும் கும்பத்தின் மீது சுற்றப்பட்ட நூல் 72,000 நாடி நரம்புகளையும் கும்பத்தில் ஊற்றப்படும் நீர் இரத்தத்தையும் அதனுள் போடப்படும் தங்கம் ஜீவனையும் மேல் வைக்கப்படும் தேங்காய் இறைவனின் தலையையும் பரப்பப்பட்ட தானியங்கள் ஆசனத்தையும் குறிக்கின்றது. இந்நிலையில் கும்பாபிஷேக நீர் தலையில் அல்லது உடலில் பட்டால் 33 கோடி தேவர்களின் ஆசி நமக்கு கிடைக்கும். அத்துடன் நமது 3 ஜென்ம பாவத்தையும் கும்பாபிஷேக நீர் போக்கும் வல்லமை கொண்டது. அதனால்தான் இது அபிஷேக நீரை காட்டிலும் புண்ணியம் கொண்டதாக கருதப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ராஜி முரளி விளாக்ஸ் சேனல். நம்ம இந்த பதிவு